சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் பெட்டிக்கடை ஒன்றில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் லாலுகுமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்வதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைக்கு பின்னர் இருவரும் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செம்மரக்கட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த அஸ்லாம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது டெம்போ வேனிலிருந்து ஆயிரத்து நூறு கிலோ செம்மரக்கட்டைகளை கைப்பற்றி காவல்துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அஸ்லாமிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாயமுகி என்ற படத்தின் தயாரிப்பாளர் மீது அந்த படத்தின் இயக்குனர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவிச்சந்திரன் இயக்கி வரும் மாயமுகி படத்தை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த டெல்லி பாபு தயாரித்து வருகிறார் எழுபது சதவீத படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் தற்போது மாயமுகி படத்திற்கு எடுக்கப்பட்ட காட்சிகளை வேறு ஒரு படத்திற்காக தயாரிப்பாளர் பயன்படுத்தியதாக தெரிகிறது இது குறித்து பேசிய இயக்குனர் ரவிச்சந்திரன் தயாரிப்பாளரின் விருப்பத்திற்கேற்ப படத்தில் நடிக்கும் துணை நடிகைகளை அழைத்து செல்லாததால்தான் படத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளருக்கும் எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்களில் பிரச்சனை வந்துடுச்சு என்னுடைய அக்ரிமெண்ட் படத்துக்கு போட்ட மூணு கோடியே இருபது லட்சம் அக்ரிமெண்ட் காப்பியை கொடுக்காமல் என்னை கருத்து வேறுபாடு காரணமாக என்னை மிரட்டுகிறார் கொலை மிரட்டல் விடுகிறார் தரமான தர முடியாது என்று சொல்கிறார் அதன் காரணங்கள் நிறைய விஷயங்கள் மிஸ்யூஸ் அதாவது பெண்கள் பெண்களை எனக்கு வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னது தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மூலம்தான் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என கூறும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அதனை நிரூபிக்க தயாரா என புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் சவால் விடுத்துள்ளார் பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் நாராயணசாமியின் திறமையற்ற நிர்வாகத்தினால் மட்டுமே கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததாகவும் தெரிவித்தார் அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அளித்துள்ளதை புதுச்சேரி அரசு அமல்படுத்த வேண்டும் என்றார் நாராயணசாமி வந்து கடந்த காலங்களில் வச்ச ஒரு கோஷம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இதில் ஒட்டு கேட்போம் தான் நிரூபிக்க பாருங்க நாராயணசாமி அதை வந்து நிரூபிச்சாரு கோர்ட் இருக்குது இது இருக்குது எல்லாமே தைரியம் தான் நாராயணசாமி அவர்கள் வந்து ஒட்டு கேட்டாங்கன்னு நிரூபிக்க சொல்லுங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் இந்தியாவில் வந்து ஒருபோதுமே வந்து நான் சொல்ற மாதிரி காங்கிரசனுடைய கடைசி பிரதமர் வந்து மன்மோகன் சிங் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஏ ஆர் ரஹ்மான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள காணொலிக்கு ரசிகர்கள் வாழ்த்து மழை பொடிந்து வருகின்றனர் இந்திய திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரும் ஏ ஆர் ரகுமான் ஏராளமான படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் அவர் தற்போது சிறுமி ஒருவரின் காணொலியை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அந்த சிறுமி ஏ ஆர் ரஹ்மானின் சின்ன சின்ன ஆசை பாடலை தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் மிக அற்புதமாக மழலைத்தனத்துடன் பாடி அசத்தியுள்ளது இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இனியா கதையின் நாயகியாக ஒப்பந்தமாகியுள்ள எரர் படத்தில் அவர் காவல்துறை அதிகாரியாக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இருக்க பயமேன் படத்தில் இணை இயக்குநராகவும் எடிட்டராகவும் பணியாற்றிய கார்த்திக் ராஜா என்பவர் இயக்குநராக அறிமுகமாகும் இந்த படத்திற்கு பிரேம்ஜி அமரன் இசையமைக்கிறார் கார்த்தீஸ்வரன் நாயகனாக நடிக்க ராஜஸ்தானில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கிரைம் த்ரில் பின்னணியில் உருவாக உள்ள எரர் படத்தை திலக ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது முதன்முறையாக காவல்துறை அதிகாரியாக நடிக்கும் இனியா அதற்காக கடுமையான பயிற்சிகளை எடுத்து வருகிறார் இந்நிலையில் இதன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக படத்தின் இயக்குனர் கார்த்திக் ராஜா தெரிவித்திருக்கிறார்